நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சபரிமலையின் விரத முறை பல முக்கியமான நுட்பங்களையும் தத்துவங்களையும் கொண்டது. இதுல இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிற முறைய முன்னோடி குருமார்கள் சொன்னபடிதான் இப்ப வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. அதுல ஒரு தத்துவம் தான் அன்னதான தத்துவம். குறிப்பா அன்னதானம்ங்கிறது மாலையிட்டு முதல் முறையா போற சாமிமார்களை தான் கன்னி சாமிகள்னு சொல்லுவாங்க. அந்த கன்னி சாமிகள் தான் கன்னி பூஜை நடத்தணும், அந்த பூஜையில அன்னதானம் இடணுங்கிறது சிறப்பான விஷயம். இதை கண்டிப்பா பண்ணணுமா, இதை என்னால பண்ண முடியாது, அவ்வளோ பண்ற நிலைமையில நான் இல்லை அப்படிங்கிறவங்களுக்காகவும், இல்லை கன்னி பூஜை நான் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க முதல் முறையா நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சபரிமலைக்கு முதல் முதலில் வரும் கன்னிசாமி தன்னுடன் பயணம் மேற்கொள்ளும் சாமிமார்களுக்கோ அல்லது 10 ஏழைகளுக்கோ அன்னதானம் செய்யணும். ஏனென்றால் அன்னதான பிரபுவாகிய ஐயப்பன் இதன் மூலமாக மிகுந்த சந்தோஷத்துக்குள்ளாகும் போது அதன் பலன் பக்தனுக்கு முழுமையாக கிடைக்குங்கிறது ஐதீகம். ஐயப்பனின் பெயரால் முடியாதவர்களுக்கும் சாமிமார்களுக்கும் அன்னதானம் பண்றதுனால மட்டும்தான் பலன் கிடைக்குமா, இல்லைனா பலன் இல்லையா அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க. அதுக்காக நீ 100 பேருக்கு அன்னதானம் பண்ணணும், ஐயப்பசாமி எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு வந்து ஆடம்பரமாக தான் பண்ணணுங்கிற அவசியமோ கட்டாயமோ இல்லை. பண்ணக்கூடாதுங்கிறதும் இல்லை. பண்ண விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணலாம். அதாவது உங்கள் சக்திக்கு தகுந்த அளவுக்கு தான் பண்ணணுங்கிறது தான் முக்கியம். கடன் வாங்கியோ கஷ்டப்பட்டோ பண்ணக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உதாரணமா எங்க வீட்டுல கன்னி பூஜை செஞ்சு கொடுத்த குருசாமி சொன்ன ஒரு சிறிய சம்பவத்தை பதிவிடுற. அது என்னன்னா, ஒரு வயதான அம்மா குருசாமி கிட்ட வந்து, சாமி என் பையன் முதல் வருஷம் மாலை போட்டிருக்கான், எல்லாரும் கன்னி பூஜை நடத்தணும்னு சொல்றாங்க, நானும் ஒரு கன்னி பூஜையில கலந்துக்கிட்டேன், அதை பார்த்ததுல இருந்து ஐயப்பா என் பையனுக்கும் நான் கன்னி பூஜை நடத்த முடியிற நிலைமையில நான் இல்லையே, ஆனா நடத்திதானே ஆகணும், நான் என்ன பண்றதுன்னு வேண்டியிருக்காங்க. கண்ணீர் விட்டு இதை குருசாமி கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த குருசாமி, கவலைப்படாதீங்கம்மா, 100 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு ஸ்பீக்கர் கட்டி பந்தல் கால் நட்டு மாலை தோரணம்லாம் பண்ணி தான் கன்னி பூஜை பண்ணணுங்கிறது கிடையாது, அது முடிஞ்சவங்க ஒரு பக்கம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்காரு. அந்த லிஸ்ட்டில் 5 வாழைப்பழம், 5 அச்சு வெல்லம், 1/4 கிலோ உதிரிப்பூ, ஊதுபத்தி, வெத்தலைப்பாக்கு கற்பூரம் மட்டும் வாங்கி வைங்க, நாளைக்கு வர்றேன்னு குருசாமியும் சொல்லியிருக்காரு. மறுநாள் அந்த அம்மா வீட்டுக்கு 2-3 சாமிகளை மட்டும் கூப்பிட்டுட்டு போய் ஐயப்பன் பாட்டுகளை படித்து வந்திருந்த சாமிமார்கள்கிட்ட 1 பழமும் 1 சின்ன துண்டு வெள்ளமும் கையில் கொடுத்துக்கிட்டு, அம்மா உங்கள் ஐயப்பனோட ஐயப்பன் பூஜை கன்னி பூஜை சிறப்பாக முடிஞ்சுது, கன்னிசாமியையும் அந்த குடும்பத்தாரையும் மனதார வாழ்த்திட்டு 11 ரூபா மட்டும் தட்சணையாக கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்ததாகவும் சொன்னார். இது இந்த குருசாமி மட்டும் இல்லைங்க, ஐயப்பன் சொல்றதும் அதுதான். அன்னதான பிரியனாகிய ஐயப்பன் உன்னால இயன்ற அளவு தானத்தை மட்டும் பண்ணுங்கிறது தான் கோட்பாடை தவிர, கடன் வாங்கியோ அல்லது மனைவிமார்களின் நகைகளை அடமானம் வச்சோ பண்றதால இறைவனுக்கும் அது பிடிக்காத செயல்தான். இது கன்னி பூஜைக்கு மட்டும் இல்லைங்க, இருமுடி கட்டு கோயிலுக்கு போற செலவிற்குமே அதே தப்ப பண்ணக்கூடாதுங்க. அதுக்கு பதிலாக மாதம் 1 முறை 1 சிறு தொகையை எடுத்து பணம் சேர்த்து வச்சிருந்தீங்க அப்படின்னா, அது மலைப்பயணம் செல்லும் போது சிரமமும் சங்கடமும் மனக்கஷ்டமும் பணக்கஷ்டமும் இல்லாமல் ஐயப்பனை நீங்கள் கண்டு வரலாம். சரி, இப்போ சில பேர் கன்னி பூஜை நடத்தி 50 அல்லது 100 பேருக்கு சாப்பாடு போடணும்னு ஆசைப்படுறேன், நான் என்ன பண்ணணும்னா, நீங்கள் சபரிமலை போகிறதுக்கு ஏதாவது ஒரு குழு மூலமாக தான் போகணும்னு இருப்பீங்க, அந்த குழுவில் குருசாமி கண்டிப்பா இருப்பாங்க. அந்த குருசாமியை உங்க கன்னி பூஜையோட குருநாதரா ஏத்துக்கிட்டு அவங்க கிட்டயே கன்னி பூஜையை நடத்தி கொடுங்கன்னு கேட்கலாம். அப்படி இல்ல, அவங்க எல்லாம் ரொம்ப தொலைவில் இருக்காங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல உள்ள குருசாமியோ அல்லது உங்கள் நண்பர்கள் யார் மூலமாவோ தெரிஞ்சவ ஏதோ ஒரு குருசாமிய கன்னி பூஜை நடத்த சொல்லி விவரத்தை நீங்கள் கேட்கும்போது அவங்க ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் உள்ள பொருட்களை உங்களால் எவ்வளவு வாங்க முடியுமோ அதை வாங்கிக்கோங்க. எந்த ஒரு குருசாமியுமே இதைத்தான் வாங்கணும் இவ்வளோதான் வாங்கணும்னு கட்டாயப்படுத்த மாட்டாங்க. அதாவது 1 லிட்டர் நெய் எழுதியிருக்காங்கன்னா 1/2 லிட்டர் நெய், 1/2 கிலோ பூன்னா 1/4 கிலோ பூவுன்னு உங்களால் முடிஞ்சதை வாங்கி வச்சுக்கலாம்.
ஆனா நான் இந்த இந்த பொருளை இவ்வளோ இவ்வளோ அளவு தான் வாங்கியிருக்கேங்கிற தகவலை மட்டும் குருசாமி கிட்ட முன்கூட்டியே சொல்லிடுங்க. பூஜையில் உங்கள் வீட்டு ஐயப்ப ஃபோட்டோவாகவும் இருக்கலாம், இல்லைன்னா சில சாமிமார்கள் ஐயப்பன் சிலையையோ அல்லது புகைப்படத்தையோ கூடவே எடுத்துகிட்டு வருவாங்க. அதன் பிறகு அன்னதானம் என்பது உங்களால் இயன்றது, அது இந்த சாப்பாடாக தான் இருக்கணும் அந்த சாப்பாடாக தான் இருக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லைங்க. உங்கள் வீட்டுக்கு வர்ற ஐயப்ப சாமிமார்களுக்கு முதல்ல பாத பூஜை பண்ணி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்து தண்ணீரோ இல்ல டீ காஃபியோ கொடுத்துருங்க. அதன் பிறகு சாமிமார்கள் கன்னி பூஜைக்கான வேலை அனைத்தையும் பார்த்து பூஜையை சிறப்பா முடிச்சு கொடுத்துருவாங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் மனதார ஐயப்பனை வணங்கி குருசாமிக்கு உங்களால முடிஞ்ச தட்சணைய வெச்சிலை பாக்கோட வச்சு கொடுங்க. பூஜையில பஞ்சாமிர்தமும் பானகமும் ஐயப்பனுக்கு முக்கியமா செஞ்சு வச்சிருங்க. நீங்க முதல்வரிடம் மாலை போட்டு கன்னி பூஜை நடத்த போற சாமிமாரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். Yeah.